இஸ்லாமிய. ஆமா பேசுறதா ஒண்ணு கார் இல்லையே. எங்க போயிடுச்சு? கார் யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ரோட அப்படியே விட்டுட்டு சரி கார்ல போவோம் போன நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ஓபன் அடிச்சிட்டு இருக்கலாமே அப்படிங்கிட்டு வரீங்க. ம். அது உங்களுக்கு சாம்பார் போறியா? மாஸ்டர் மாஸ்டர் அப்ப கச்சேரி ஆரம்பிங்களா? மாஸ்டர் அந்த இந்த பாட்டு இல்ல சினிமா பாட்டு தான் வேணும். அதுவும் எஸ்பி பாலசுப்ரமணியன் பாட்டு தான் வேணும். கடலில் தத்தடித்து நான் எடுத்த முத்து ஒன்றை வீதி அவன் தரித்தது ஏ உற்சவத்து சிலை இதன் பூச்சரமும் முகிந்தது பூஜையதும் கலைந்தது ஏ கடலில் தத்தடித்து நான் எடுத்த முத்து ஒன்றை வீதி அவன் தரித்தது ஏ உற்சவத்து சிலை இதன் பூச்சரமும் முடிந்தது பூஜையதும் கலைந்தது ஏ காதல் மொழி காணல் நீராய் மறைந்தவள் சாவு வந்திடினை சேர்ந்து இறந்திடுவோம் அன்று தன்னவளை இன்று காணவில்லை அதுவே அவள் வார்த்தை குலைந்ததே என் வாழ்க்கை குலைந்தது ஆழ்கடலில் தத்தடித்து நான் எடுத்த முத்து ஒன்று விதி அவன் பறித்தது ஏ உற்சவத்து சிலை இதன் பூச்சரமும் முதிந்தது பூஜையதும் கலைந்தது ஏ ஆகலி மாத கோலமிட்டா தண்ணீர் கூடம் தூக்கி வந்தா கரை போல் காத்திருந்தே நதியை பார்த்திருந்தே கதை மாறிடவே கரை வேறு கண்டாள் காலகலைகளுடன் ஒரு நதியை கொண்டாள் அது மனதில் பாலைவனமாடி மணிவிழே சோகக்கடலாடி பல்கடலில் கத்தடித்து நான் எடுத்த முத்து ஒன்று இதை அவன் தரித்தது உற்சவத்து சிலை இதன் பூச்சரனும் முடிந்தது பூஜையதும் கலைந்தது மாஸ்டர் எப்படி இருந்தார் தெரியுமா? இவர் குடிச்சு குடிச்சே இவர் வாழ்க்கை இப்படியே போச்சு. கலைஞர்கள்லாம் இப்படித்தான் குடிச்சே இல்லாம போயிடுறாங்க. குடி இல்ல, ஏதோ காதல் தோல்வியாம், அதனாலதான் இப்படி. கலைஞர்கள் எல்லாம் சுத்த கிறுக்கணுங்க. போயும் போயும் காதலுக்காகவா தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளணும். எல்லாம் தலைவிதி. வாங்க நாங்க போவோம். போயும் போயும் காதலுக்காக வாழ்க்கையை பாழடித்துக் கொண்ட கிறுக்கன். இதுதான் இந்த உலகம் எனக்கு சுட்டும் பட்டம். பாவம் பைத்தியக்காரர்கள், உண்மை காதலின் நிழலை கூட மிதித்தறியாத அப்பாவிகள். உண்மை காதல், அதன் மறுபெயர்தான் பவித்ரா. காதல், அன்பு, பாசம், கருணை, தியாகம் இவற்றின் அர்த்தங்களை எனக்கு புரிய வைத்தவள். ஆனால் நான் அபரிவிதமான அவள் அன்பை எப்படி எப்படி எல்லாம் உதாசீனம் செய்தேன். பவித்ரா, அருகில் இருக்கும் போது உன் அருமையை உணர முடியாத என்னை வாழ்நாளெல்லாம் உன்னை நினைத்து ஏங்க வைத்து விட்டு எட்டாவது தூரத்துக்கு போய்விட்டாயே. பவித்ரா, நீ என்னுடன் முதன் முதலாக தொடர்பு கொண்ட நாள் எத்தனை மகத்துவம் நிறைந்த பொன்னாள். அன்று தொலைக்காட்சியில் என்னுடைய இசை நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாகியது. வசந்தமே வாய்ந்து வா என் நெஞ்சிலே பூமஞ்சம் போடவா. ஓ வசந்தமே வாய்ந்து வா என் நெஞ்சிலே பூமஞ்சம் போடவா. பூக்கை பேசும் பாஷைகள் கேட்கும் வண்டின் கோசைகள் என்னென்ன சங்கீதமோ. பூக்கை பேசும் பாஷைகள் கேட்கும் வண்டின் கோசைகள் என்னென்ன சங்கீதமோ. சுதிலயம் தழுவிடும் சுதிலயம் தழுவிடும் இசையினில் நெஞ்சம் மயங்கிடும். வா வசந்தமே வா வசந்தமே ஓ வசந்தமே வா இசைந்து வா என் நெஞ்சிலே பூமஞ்சம் போடவா. தாவும் மேகத் தோகையில் போடும் மின்னல் கோலங்கள் தாளங்களாய் கேட்குமே. தாவும் மேகத் தோகையில் போடும் மின்னல் கோலங்கள் தாளங்களாய் கேட்குமே. இசை மழை ஒளிந்திடும் இசை மழை ஒளிந்திடும் புதுமை உலகம் மலர்ந்திடும் வா வசந்தமே வா வசந்தமே ஓ வசந்தமே வா இசைந்து வா என் நெஞ்சிலே பூமஞ்சம் போடவா ஓ வசந்தமே வா இசைந்து வா என் நெஞ்சிலே பூமஞ்சம் போடவா பூமஞ்சம் போடவா பூமஞ்சம் போடவா பூமஞ்சம் போடவா பூமஞ்சம் போடவா. நிகழ்ச்சி முடிந்ததும் என்னுடைய தொலைபேசியின் அழைப்பு மணி ஒலித்தது. ரிசீவரை கையில் எடுத்தேன். பவித்ரா, உன் குரலை கேட்டேன். சுகந்த மேகத்தின் மென்மையை உணர்த்தும் உன் இனிய குரலை கேட்ட அந்த நாளை இன்று நினைக்கும் போது கூட அதே மெருகு குறையாமல் அந்த இன்ப உணர்வுகள் என் உள்ளத்திலே பிரவகிக்கின்றதே. ஓ பவித்ரா, எத்தனை பசுமையான நினைவுகள். நீ என்னை பாராட்டினாய். வளமையாக பாராட்டும் பெண்களில் ஒருத்தி என்று உன்னை சாதாரணமாக கணித்துவிட என்னால் ஏனோ முடியவில்லை. என் பாடல்களை நீ மிகவும் ரசிப்பதாக கூறினாய். எத்தனையோ முறை பாராட்ட துடித்தாலும் பயம் காரணமாக அப்படி செய்யவில்லை என்றாய். உன் குரலை கேட்க கேட்க ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு என் உள்ளத்தில் மலர்வதை உணர்ந்தேன். உன் பெண்மையின் அன்பு அலைகள் அந்த ரிசீவரின் மூலம் வந்து என் காதினூடாக என் உள்ளத்தை நிரப்பியது போன்ற ஒரு உணர்வு. முடிந்தால் உன் வீட்டுக்கு வரும்படி என்னை அழைத்தாய். அடுத்த நாளே வருவதாக உன்னிடம் நான் கூறினேன். மறுநாள் உன் வீட்டுக்கு வந்தேன். உன்னை முதலில் கண்டேன். ஆனால் பவித்ரா, நீ என்னுடன் யுகம் யுகமாய் பழகியவள் போலவும் நீ எனக்கு அந்நியமானவள் அல்ல என்ற ஒரு உணர்வுமே என்னுள் ஏற்பட்டது. தந்தைக்கு அறிமுகப்படுத்தினாய். ஓ, எவ்வளவு இனிமையான மனிதர். தான் கவலைகள் அற்றி இருப்பதுடன் சேர்ந்திருப்போரின் கவலைகளையும் பறக்கடித்து சிரிக்க வைக்கும் அற்புத மனிதர். அன்றைய இரவு உணவை, அதை உண்ட சூழ்நிலையை நான் மிகவும் ரசித்தேன். நீ எனக்கு பார்த்து பார்த்து பரிமாறினாய். உன் செய்கைகள் அனைத்திலும் ஆழமான ஒரு அன்பு பிரதிபலிப்பதை உணர்ந்தேன். உன் தந்தை என்னுடன் மனம் திறந்து வெளிப்படையாக பேசினார். சிறுவயதிலேயே தாயை பறிகொடுத்துவிட்ட உன்னை தன் வியாபாரம் வெளிநாட்டு பயணங்கள் காரணமாக சரிவர கவனிக்க முடியவில்லை என்றும் உன் அத்தை லட்சுமியே உன்னை வளர்த்ததாகவும் கூறினார். உன் அத்தை லட்சுமி கூட என் மனதில் ஒரு நிறைவை ஏற்படுத்தினாள். பெண்கள் என்றாலே போக்கப் பொருட்கள் என்ற எண்ணம் கொண்டிருந்த என்னை உன் அருகாமையை புனிதப்படுத்தியது தெய்வ சன்னிதானத்தில் நிற்கும் நிர்மலமான உணர்வு. இதுவரை நான் அறியாத பெண்மையின் பரிமாணம் அன்று வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தாய். என் மனதிலோ உன்னை இனி ஒரு கணமும் தெரிய முடியாது என்ற நிலை. மனதிலே ஒருவித கனத்த உணர்வுடன் வீடு சென்றேன். பவித்ரா, அதனை தொடர்ந்து எத்தனை சந்திப்புகள். நீ என் பாடல்களை விரும்பினாய், என் திறமையை மதித்தாய், கௌரவித்தாய். ஆனால் எனக்கோ உன்னை எனக்கே சொந்தமாக்கிவிட வேண்டும் என்ற ஏக்கம், என் காதலை நீ ஏற்க வேண்டும் என்று தவம் இருந்தேன். எப்படியோ உன் அன்பை பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. உன் காதல் எனக்கு புத்துணர்ச்சியை தந்தது, புது மனிதனாக்கியது, என் திறமையை மேலும் வளர்க்க வைத்தது, என் பாடல்களில் மேலும் இனிமை கொடியது, என் புகழ் பெருகியது. ஆஹா, அந்த காலங்கள்! நாம் இருவரும் ஒன்றாக பிரிந்த வாழ்வின் இனிமைகளை பகிர்ந்து கொண்ட அந்த கணங்கள். மலையும் முகிலும் கூடுதே, சங்கீதம் பாடுதே, சந்தோஷம் தேடுதே. மலையும் முகிலும் கூடுதே, சங்கீதம் பாடுதே, சந்தோஷம் தேடுதே. உனை தினம் நான் நினைத்து என் இமைகள் தூங்கவில்லை. உனை தினம் நான் நினைத்து என் இமைகள் தூங்கவில்லை. உன்னை காணும் போதங்களில் சந்தோஷம் மேவுமே, சங்கீதம் பாடுமே. மலையும் முகிலும் கூடுதே, சங்கீதம் பாடுதே, சந்தோஷம் தேடுதே. காதில் வந்து ஒலித்து எந்த நாவல் கூண்டுமோ, உன் காதில் வந்து ஒலித்து எந்த நாவல் தூண்டுமோ. இசையினில் கவிமழை பொழியது, அழகினில் அபிநயம் புரியுது, நாளும் வாடும் எந்த உள்ள பாடும் கீதம் பாடி போகுது. மலையும் முகிலும் கூடுதே, சங்கீதம் பாடுதே, சந்தோஷம் தேடுதே. நினைத்து பாடும் பாடல் உந்தன் காதில் கேட்குமோ? நான் நினைத்து பாடும் பாடல் உந்தன் காதில் கேட்குமோ? அலையிலோடி வந்து இந்தன் காதல் கூறுமோ? வானலையிலோடி வந்து இந்தன் காதல் கூறுமோ? ஆசைகள் மனதினில் வளர்ந்து சேர்ந்திட இதயம் தவிக்கி நாடு வாழும் எந்த நெஞ்சம் தேடும் உந்தன் அன்பு பஞ்சம். மலையும் முகிலும் கூடுதே, சங்கீதம் பாடுதே, சந்தோஷம் தேடுதே. அவனை தினம் நான் நினைத்து என்னில் தூங்கவில்லை. அவனை தினம் நான் நினைத்து என்னில் தூங்கவில்லை. உன்னை காணும் போது சங்கீதம் பாடுமே. மலையும் முகிலும் கூடுதே, சங்கீதம் பாடுதே, சந்தோஷம் தேடுதே. ஆஹா, எத்தனை இனிமை! உன்னுடன் நெருங்கி பழக பழக ஒவ்வொரு நாளும் எனக்கு நீ புதிதான ஆச்சரியங்களை, மன மகிழ்ச்சிகளை தந்தாய். அப்படித்தான் ஒரு நாள் காலை நான் உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தேன். அங்கிலிருந்த மலர்களோடு மேலும் ஒரு மலராக நீ உன் வீட்டு தோட்டத்தில் நின்றிருந்தாய். உன்னை அந்த மலர்களோடு மலராய் பார்க்கும் போது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு சினிமா பாடல் நினைவுக்கு வந்தது. பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா, நின்று எண்ணி பேசாமல் வந்த பொன் வண்ண மேனி சிலேவா, வந்த நிலவே பெண்ணென்று எண்ணி பேசாமல் வந்த பொங்கண்ண மேனி சிலைவா. கச்சி வந்த இதழம் இதழம் பவளம் பவளம் செம்பவளம், கச்சி வந்த இதழோ இதழோ பவளம் பவளம் செம்பவளம், தேனில் ஊறிய மொழி மொழி மலரும் மலரும் பொழு மலரும், என்னை வந்தது கண்ணில் நின்றது என்னை வென்றது உன்புகமே, இன்ப பூமியில் பண்பு மேடையில் என்றும் காதலர் காவியமே, மலர் கொள்ள வந்த தலைவாவா மனம் கொள்ள வந்த அன்று நான் அந்த பாடலை பாடத் தொடங்கியவுடன் தொடர்ந்து நீ பாடினாய். எனக்கு தாங்க முடியாத ஆச்சரியம், சந்தோஷம். தொடர்ந்து எத்தனை பாடல்கள் நீ பாட நான் ரசித்திருக்கிறேன். அடிக்கடி நீ பாடும் நிலையாக என் நெஞ்சில் ஒளிவீசும் தீபம் என்ற பாடலின் பாவம் சிறிதளவும் கலையாமல் நீ பாடும் போது ஓ, நான் என்னையே மறந்து விடுவேனே. எவ்வளவு இனிய நாட்கள்! ஆனால் அந்த இனிமையை தொடர்ந்து அனுபவிக்க முடியாத பாவியாகிவிட்டேனே பவித்ரா. என் ஆணவம், மமதை, சுயநலம், சந்தேகம், பொறாமை இவைகளால் உன் வாழ்வை பாழடித்து என்று என் வாழ்வையும் அழித்து எப்படி ஆகிவிட்டேனே பவித்ரா. அமெரிக்காவில் MBA படிக்கும் உன் அத்தையின் மகன் சுகுமார் விடுமுறையில் வந்திருந்தான். அன்று நான் உன் வீட்டுக்கு வந்தபோது நீ அவனை எனக்கு அறிமுகப்படுத்தினாய். உன் அத்தை மனம் நிறைந்த சந்தோஷத்தோடு தன் மகனை அறிமுகப்படுத்தினார். ஏனோ தெரியவில்லை, எனக்கு அன்று நீ அதிக சந்தோஷத்துடன் இருப்பதாகப்பட்டது. பொறாமை, சுகுமார் உன்னுடன் உரிமையோடு பழகிய விதம், என் மனதில் கலந்து கொண்டிருந்த பொறாமை தீயை விசிறி கொழுந்து விட்டெறிய வைத்தது. தொடர்ந்து பல நாட்கள் நான் உன்னை தேடி வரும் போதெல்லாம் நீ சுகுமாருடன் சிரித்து சிரித்து பழகி கொண்டிருப்பது என் மனதில் பொறாமையா, ஆத்திரமா, வேதனையா என்று இனம் பிரித்து பார்க்க முடியாத ஒரு வகை உணர்வை ஏற்படுத்தியது. சுகுமாருடன் நீ மிகவும் சுதந்திரமாக பழகுவதை, பேசுவதை பார்க்க பார்க்க எனக்கு பொறுக்க முடியவில்லை பவித்ரா. என் மனதில் பொறாமை தீ கொழுந்து விட்டெரிகிறது. ஏனோ தெரியவில்லை பவித்ரா, நான் பிரபலமான பாடகன், எத்தனையோ ரசிகர்கள் இருந்தும் என் அடி மனதில் ஒரு தாழ்வு மனப்பான்மை. நீ முழுக்க முழுக்க எனக்கே சொந்தம். உன் அன்பு என்னை தவிர வேறு ஒருவருக்கும் கிடைக்கக்கூடாது. அது எப்போதும் என் மீது சொரிந்த வண்ணம் இருக்க வேண்டும். வேறு ஒருவரும் அதை பங்கு போடக்கூடாது என்ற வெறி, பொசசிவ்னஸ் என்னை மிருகமாக்கியது. நான் வித்தியாசமாக நடக்க தொடங்கினேன். உன்னை காண வருவதை தவிர்த்தேன். முதலில் நான் உன்னிடம் பழகுவதை நிறுத்தினால் நீ வருத்தப்படுவாயா அல்லது சுகுமாருடன் சந்தோஷமாக இருப்பதில் என்னை மறந்து விடுவாயா என்று அறியத்தான் அப்படி நடந்து கொண்டேன். ஆனால் நான் வராமல் விட்டவுடன் நீ டெலிபோனில் என்னுடன் பேசினாய். ஏன் வரவில்லை என்று கேட்டாய். நான் வராததால் உனக்கு ஒன்றுமே செய்ய பிடிக்கவில்லை என்றாய். எனக்கு சுகையினமோ என்று பயந்து விட்டேன் என்றாய். ஆனால் எனக்கு அது திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருந்த போதிலும் அந்த டெலிபோன் தொடர்பை துண்டித்தேன். முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன். என் அன்புக்காக நீ ஏங்க வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்ற ஒரு குரூரமான ஆசை என்னுள் எழுந்தது. நீ சுகுமாருடன் பழகுவது என் மனதுக்கு தரும் வேதனையை நீயும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு வெறி, என் அன்புக்காக நீ துடிக்கும் போது எனக்கு ஒரு திருப்தி, இப்படி ஒரு மனச்சிக்கல் என்னை ஆட்டி வைத்தது. உன்னை மேலும் வேதனைப்பட வைக்க வேண்டும் என்ற வெறியில் எந்த பெண்ணுக்குமே வேதனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்தேன். ஆம், வேண்டுமென்றே எனது இசைக்குழுவின் பாடகி லதாவோடு நெருக்கமாக பழகத் தொடங்கினேன். அதை கேள்விப்பட்டு நீ வேதனையால் துடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். சுகுமார் போய்விட்டான். அன்று நீ என் வீட்டுக்கு வந்தாய். நீ என்னை தேடி வந்ததில் எனக்கு ஒரு திருப்தி. ஆனால் அதை நான் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் உன்னை துன்பப்படுத்துவதற்காக உனக்கு முன்னால் டெலிபோனில் லதாவுடன் அந்யோன்யமாக கதைத்தேன். सुकुमार पोनवुடன் தனியாக இருக்க முடியவில்லையோ என்று கேட்டு உன்னை துடிக்க வைத்தேன். நீ உன் பெண்மையை குறை கூறியதில் இயல்பாக எழுந்த ஆத்திரத்தில் என்னுடன் கோபமாக கதைத்தாய். எனக்குள் இருந்த மிருகவரி மூன்றெழுந்தது. உன்னை அடித்தேன், வெளியே தள்ளி பூட்டினேன். நான் ஒரு சோவினிஸ்ட். இப்போது நினைக்கவும் என் நெஞ்சு வலிக்கிறது. அந்த நடுச்சாமத்தில் ஏதோ ஒரு உணர்வில் நான் கதவை திறந்த போது அந்த குளிரில் நீர் வடிந்த கண்களுடன் நீ வாசல் படியில் அயற்சியுடன் நித்திரையாக இருந்தாய். நான் எவ்வளவு கொடுமைக்காரன் பவித்ரா. இன்று என் உயிரை வதைக்கும் அந்த உணர்வு அன்று எனக்கு ஏற்படவில்லையே. என் அன்புக்காக நீ ஏங்குவதை பார்த்து மனதில் ஒரு குரூர திருப்தி அல்லவா கொண்டேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பவித்ரா, உன்னை வேதனைப்படுத்துவதற்காக நான் லதா மேல் கொண்ட தொடர்பில் இருந்து என்னால் விடுபட முடியவில்லை. நீ ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்து அந்த லதாவுடன் தொடர்பு வைக்க வேண்டாம் என்று சொன்னாய். நானோ லதா உன்னை விட எவ்வளவோ மேல் என்று நேரடியாகவே உன்னிடம் கூறினேன். ஐயோ பவித்ரா, அப்போது உன் மனம் எவ்வளவு துடித்திருக்கும். உன் மனதில் என்னை கணவனாக ஏற்றுக்கொண்டு விட்டேன், நான் இல்லாமல் இந்த உலகில் உயிர் வாழ முடியாது என்றாய். எப்படி நம்புவது? உன் அத்தான் வந்தால் என்னை மறந்து சந்தோஷமாக இருப்பாய் என்று விஷமத்தனமாக கூறினேன். உன் அருகாமையே எனக்கு பிடிக்காதது போல் எழுந்து சென்றேன். நீ பின்தொடர்ந்தாய். நான் என்ன செய்தால் நம்புவீர்கள் என்றாய். ஐயோ பவித்ரா, இந்த சதிஸ்ட் அன்று என்ன செய்தேன்? உன்னை 1000 தோப்புக்கரணம் போடச் சொன்னேன். தோப்புக்கரணம் போட்டாய். நான் அதை பார்த்து ஒன்றும் பேசாது இருந்தேன். நான் போதும் என்று சொல்லவில்லை. நீயும் தோப்புக்கரணம் போடுவதை நிறுத்தவில்லை. கடைசி அப்படியே மயங்கி விழுந்து விட்டாய். ஓ பவித்ரா, நீ எவ்வளவு உறுதியான மனம் படைத்தவள். என் மேல் நீ கொண்ட அன்பு எத்தனை உறுதியானது. நீ தோப்புக்கரணம் போட்ட மறுநாளே உன் மனோ வலிமையின் பலனாலோ என்னவோ நான் லதாவின் சுயரூபத்தை கண்டுகொண்டேன். நான் லதாவின் வீட்டுக்கு போனேன். அந்த நேரம் நான் அங்கு போவேன் என்று அவளுக்கு தெரியாது. எங்கள் குரூப்பின் மற்றொரு பாடகன் சங்கரோடு அவள் அந்யோன்யமாக இருந்தாள். பார்த்த எனக்கோ பெரும் அதிர்ச்சி. அந்த கணத்தில் உன் அருகாமை தரும் ஆறுதலை நான் உணர்ந்தேன். உன்னை தேடி உன் வீட்டுக்கு வந்தேன். நீ சோகமே உருவாக உட்கார்ந்திருந்தாய். என்னை கண்டவுடன் அடக்கி வைத்திருந்த உன் சோக உணர்வுகள் அழுகையாக வெடித்தன. நான் செய்வதறியாமல் சங்கடப்பட்டேன். உன்னை எப்படி ஆற்றுவது என்று எனக்கு தெரியவில்லை. நாம் ஒருவர் மாறி ஒருவர் பாடித்திருந்த சந்தோஷ கணங்கள் என் நினைவுக்கு வந்த உடனேயே அந்த நிலைக்கு மீண்டும் திரும்ப வேண்டும் என்று அவசரப்பட்டேன். உன்னை ஒரு பாட்டு பாடுமாறு கேட்டேன். நீ உனக்கு மிகவும் விருப்பமான அந்த திரைப்பட பாடலை பாடினாய். People பாடல் முடிய நீ மயக்கமாக விழுந்தாய். நான் துடிதுடித்து போனேன். பவித்ரா, அன்று மயக்கமாக விழுந்தவள் நீ எழுந்திருக்கவே இல்லை. இரண்டாம் நாள் இந்த கொடியவனை பார்க்க கூடாது என்று நிரந்தரமாகவே கண்களை மூடிவிட்டார். வைத்தியர்கள் இரத்த புற்றுநோய் முற்றிய நிலை என்றார்கள். ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் உனக்கழைத்த கொடுமைகள் உன்னை அணு அணுவாக சித்திரவதை செய்து உன்னை கொன்று விட்டது. உன் குரலை போல், உன் செய்கைகள் போல், உன் உள்ளம் போல் உன் உடலும் மென்மையானது பவித்ரா. என் கொடுமை நிறைந்த செயல்களுக்கு அது ஈடு கொடுக்க முடியாமல் அழிந்து விட்டது. உன் பிரிவை என்னால் தாங்க முடியவில்லை பவித்ரா. ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு இழைத்த கொடுமைகள் என் மனதில் மேல் கொண்டு தாக்கியது போல் ஒரு வலியை ஏற்படுத்துகிறது. உன் மெல்லிய சுவாசத்தில் நான் உணர்ந்த அந்த சுகந்தம் ஒவ்வொரு கணமும் என் நினைவில் வந்து என்னை பைத்தியமாக்குகிறது. என் வாழ்வு எந்த கணமும் சென்று விடலாம். இப்படியே ஒரு எந்திரமாகி மதுபானத்தால் கிடைக்கும் மயக்கத்துடன் உன் நினைவில் முற்று முழுதாக அமிழ்ந்திருப்பதே எனக்கு கிடைக்கும் ஒரே திருப்தி பவித்ரா.